ஸோ அதோட சாஃப்ரான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது சம்பத்து, பணம், செல்வம், அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கான ஒரு கலர் தான் சாஃப்ரான். அப்புறம் வெள்ளை நிறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சந்தோஷம், அமைதி இதெல்லாம் தரதுக்கு ஒரு ஒரு தகுந்த மாதிரியான கலர் தான் ஒயிட். கிரீன் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம், ஆரோக்கியம், சம்பத்து, சௌபாகியம், சந்தோஷம் மூணும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஒரே ஒரு கொடி வந்து நம்ம நாட்டினுடைய கொடி தான். ஸோ இந்த வாய்ப்பு மூலம் மட்டும் உங்களுக்கு இந்த மூணு விஷயமும் கிடைக்க போகுது. ஸோ அருமையான ஒரு ஒரு நல்ல ஒரு நாள் உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னை பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, எம்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க, நானும் என்னை பத்தி இன்ட்ரோடக்ஷன் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுறேன். பேரு ஷாம், ஊர் நாகர்கோவில். ஸோ நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிளஸ் டூ ஸ்டூடெண்டாக தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல பிஸ்னஸை பத்தி ஐடியா கிடையாது. ஸோ என்னோட ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மீன் வயல் வந்து பார்ட் டைமாக நிறைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்டு மூலியமா, என்னுடைய அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மிஸ்டர் மரியா சபா சார் மூலியமாட்டும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்தது. அப்படி தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டுக்கு வந்தோம். பிஸ்னஸை பற்றி ஒன்றும் தெரியாது, ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனாலும் ஒரு விஷயம் ஸோ எங்களுக்கு தேவையாது, ஒரு மாதம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபா கிடைச்சா நல்லா இருக்குமேனு உள்ள லெவலில் தான் பிஸ்னஸ் கான்செப்ட்டுக்கே நாங்கள் வரோம். அப்படிதான் பிசினஸ் கான்செப்ட்க்கு வந்தோம். பிசினஸ்ல ஷாம் அன்மியூட் பண்ணுங்க. ஷாம் மியூட் ஆயிருக்கு. ஓகே, டைமண்ட் இவ்வளவு நேரம் பேசுறது கேக்கல. அது இப்போதான் இப்போதான் ஜஸ்ட் நவ் தான் கேக்கல, நான் கேட்டுட்டு தான் இருந்தது. ஓகே, ஆ ஓகே, ஃபைன், தேங்க் யூ. ஸோ அப்படிதான் இந்த பிசினஸ் கான்செப்ட்டுக்கு வந்தோம். பிசினஸ் கான்செப்ட்டுக்கு வந்த பிறகு எவ்வளோ விஷயங்கள் கிடைச்சிது அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரெசன்டேஷன் முடியும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ விஷயங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு மூலமாக தான் கிடைச்சிருக்கு. அவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா இருக்கு. ஸோ தட் என்னோட ஸ்க்ரீனை இப்போ ஷேர் பண்ணுறேன். அது மூலமாட்டு உங்களுக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி உள்ள தகவல்கள் உங்களுக்கு கிளியராக தெரிய வரும். ஸோ இன்னைக்கு புதுசாக என்ட்ரியான ஆட்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட விஷஸ், ஸோ நீங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூஸாக கேளுங்க. அப்போ தான் இந்த கான்செப்டை பற்றி உள்ள ஃபுல் ஐடியா உங்களுக்கு தெரிய வரும், சரிங்களா? ஸோ தட் அந்த கொடியிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இது என்ன பிஸ்னஸ், எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லார் மைண்ட்லேயும் ஓடிட்டே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். என்ன மைண்ட்லேயும் என்னோட மைண்ட்லேயும் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஓடிட்டு இருந்தது. என்ன பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமல் இருந்தது. ஸோ வித் காட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கும் போது எல்லா விஷயங்களும் நம்ம நடக்க கண்கூடா நடக்கக்கூடிய விஷயங்களா நம்ம பார்க்க முடியும். ஸோ பி ஓப்பன் மைண்டடாக இருங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு தகவல்கள் கரெக்டாக போய் நமக்கு வந்து சேரும். ஸோ அப்போ எதுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயம்தான் மைண்டில் நமக்கு ஃபஸ்ட்டு எழ வேண்டிய கொஸ்டினே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் இன்னைக்கு தேடக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்காங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட ஒரு மினிஸ்ட்ரியை வந்து நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய மீட்டிங்கில் ஷேர் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன். படித்து முடித்து சேம் ஃபீல்டில் ஜாப் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1% ஆஃப் ஜாப் தான் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ இது போக மீதி உள்ள ஜாபு ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படிங்கிறதே அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுவாங்க. அப்போது பாக்கி 99% ஆன ஆட்களுக்கு ஜாபு சேம் ஃபீல்டில் இல்லாத விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பண்ணி ஆகணும், வருமானத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேடி ஆகணும்னு உள்ள சூழல்ல தான் நிறைய பேர் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அதுவும் இல்லாம ஜாப் கோயர்ஸ் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருமானம் வச்சு நம்மளால ஃபேமிலியை ரன் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா நிறைய ரூபா இருக்கும், தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஃபில்ஃபில் ஆயிரும் அப்படின்னு நினைப்போம். ஃபர்ஸ்ட் வீக்கு கொஞ்சம் ரூபா கொஞ்சம் இருக்கும், செகண்ட் வீக்கு தாண்டன அப்புறம் ரூபா இல்லாத சூழலாகவும், தேர்ட் வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழலில் வருவாங்க, அடுத்த வீக் அடுத்த மாதம் கொடுத்துக்கலான்னு உள்ள லெவலில் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஜாப் வாய்ஸோட ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம், நான் இவ்வளோ வருஷமா இதே ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன் பட் இன்னைக்கு என்னால் என் கையில் எவ்வளோ ரூபா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூபா இல்லாத சூழல் நிறைய ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பென்ஷன் அப்படிங்கிற ஸ்கீம் கூட இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இன்னைக்கு வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு தேவைங்கிற ஒரு விஷயமா மாறி போச்சு. இது எல்லாருக்குமே தேவைங்கிற விஷயமா மாறி போச்சு. அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய டைம் இருக்குது, இந்த டைமை ஏதாவது ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணி ஏதாவது வருமானம் உண்டு பண்ணணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் இன்னைக்கு யோசிக்கிறாங்க.
இன்னைக்கு நான் வந்து நிறைய காலேஜஸ்க்கு வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பேன். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேவை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கு, எல்லாருமே வருமானத்துக்கு தேவை இருக்கு. அப்போ வந்து இன்னைக்கு படிச்சு முடிச்ச உடனே எல்லாருமே ஜாபுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்களா அல்லது பிசினஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்களான்னு பாத்தீங்கன்னா என்ன விஷயங்கள் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் 80% ஆன ஆட்களுக்கும் சூஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஜாப். ஸோ ஜாப்னா ரிஸ்க் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க, பட் அதுல எவ்வளவு விஷயங்கள் ரிஸ்கா இருக்குன்னு விஷயங்கள் அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். வெறும் 5% ஆன ஆட்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸா சூஸ் பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்க, அது மூலியமா வருமானம் உண்டு பண்றாங்க. ஜாப்லயும் வருமானம் உண்டு பண்றோம், பிசினஸ்லயும் வருமானம் உண்டு பண்றோம். ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 80% ஆன ஆட்களும் இந்த 5% ஆன ஆட்களுக்கு வேலை செய்யறாங்க. ஸோ இந்த 80% ஆன மக்கள் வந்து தன்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு ஃபோக்கஸ்ல ஓடிக்கிட்டே இருக்கும், காலில் சக்கரத்தை கட்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து எம்ப்ளாயீஸோட ஸ்டேட்டஸா இருக்கு இன்னைக்கு உள்ள நிலைமை. ஆனா இந்த 5% பீப்புள் எப்படிப்பட்ட மக்கள், இந்த பிசினஸ் கிளாஸ் பீப்புள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 5% ஃபேமிலியால இந்த 80% மக்கள் வந்து வருமானம் வாங்குறாங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இந்த 5% பீப்புளால தான் இவ்வளவு விஷயங்கள் ரன் ஆகுதுன்னு உள்ள விஷயங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரு பேங்க் எம்ப்ளாயி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறாரு, வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போறாரு அல்லது வேற டிஸ்ட்ரிக்ட் போறாரு, அவர் ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய லிஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பேங்க்ல வந்து எவ்வளவு பிசினஸ் மேன் வந்து அக்கௌண்ட் ஹோல்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் பாக்குறாங்க, எவ்வளவு எம்ப்ளாயி ஹோல்ட் பண்றாங்க உள்ள விஷயங்கள் பாக்குறது இல்லை. அப்போ இதுல இருந்தே புரியுது, நம்ம பிசினஸ் பண்ணா வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம ஃபீல் ஆகுது, பிசினஸ் தான் இனி உள்ள ஃபியூச்சர் அப்படிங்கிற விஷயங்களும் நமக்கு நிரூபணம் ஆகுது, பிசினஸ் பண்ணி ஆகணும்னு உள்ள விஷயங்களுக்கும் நம்ம அது முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, பணம் எப்படி ஏர்ன் பண்றோம், ஸோ இந்த மாதிரி 4 டிவிஷன்ல ஏதோ ஒரு டிவிஷன்ல தான் எல்லாருமே பணம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்லே பாத்தீங்கன்னா எம்ப்ளாயா இருக்கலாம் அல்லது செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கலாம் அல்லது பிசினஸ் மேனா இருக்கலாம் அல்லது இன்வெஸ்டர்ஸா இருக்கலாம். எல்லாத்தையுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லும் போது, ஸோ 8 to 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் பீப்புள். ஸோ அவங்களுக்கு ஃபிக்ஸடான சேலரி இருக்கும், எவ்வளவு கூடுதல் ஒர்க் பண்ணாலும் அதை மிஞ்சின சேலரி அவங்களால ஏர்ன் பண்ண முடியாது, அவங்க வேலைக்கு போன இன்கம். ஸோ இது வந்து ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியலா ஒரு விஷயம் ரிலீஸ் பண்ணியாச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு உள்ள சொல்லியாச்சு. இன்னைக்கு 10 hours 12 hours கூட ஒர்க் வாங்கிக்கலாம், கேட்கவே முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது, ஒர்க்ல வந்து டைம் இன்க்ரீஸ் பண்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான பெரிய அளவுல வேஜஸ் கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ அப்போ வந்து ஹெல்த்தும் போய் நம்ம வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய ஓட்டத்துல இருக்காங்க இந்த எம்ப்ளாயிஸ். ஸோ இந்த செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுக்கு கீழே ஒரு 5-10 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுல ஸோ இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி. ஸோ நம்ம நிறைய பேர் என்ன திங்க் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 பேர் 5 பேர் வச்சு வேலை வாங்கும்போது அவர் சொந்தமா பிசினஸ் பண்றாரு அப்படின்னு உள்ள நினைக்கிறோம். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்க்கும் பிசினஸ் மேனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா, தன்னுடைய கீழே வந்து பாத்தீங்கன்னா 1000-க்கான ஆட்கள், 500 to 1000 பேர் வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டை ரன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் 10 நாள் ஃபாரின்ல இருந்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு இந்த பிசினஸ் நடந்துட்டே இருக்கும், வருமானம் வந்துட்டே இருக்கும். ஸோ அதே சீட்ல அவருடைய காலத்துக்கு அப்புறம் அதே சீட்ல அவரோட பையன் வருவாரு, அதே இன்கம் வாங்கிட்டே தான் இருப்பாரு. ஸோ இதுதான் பிசினஸ்க்கும் செல்ஃப் எம்ப்ளாய்க்கும் உள்ள வித்தியாசம். 10 பேரை வேலைக்கு வச்சிருக்காங்க, 5 பேர் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஸ்ட்ரகிள் ஆயிடுவார், பிசினஸ் மேன் ஸ்ட்ரகிளே ஆக மாட்டார், அவருக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க இல்லாட்டாலும் மேனேஜர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க கீழே ஒரு யூனிட்டே ரன் ஆகிட்டு இருக்கும், வருமானம் அவங்களுக்கு அன்லிமிட்டடாக வந்துட்டே இருக்கும். ஸோ இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க கையில் நிறைய பணம் இருக்கும், கோடிக்கணக்கான வருமானத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லட்சக்கணக்கான இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இந்த கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரியில் தான் நம்ம இருக்கோம். அப்போது ஆக்டிவ் இன்கம் பாசிவ் இன்கம்ங்கிறத நம்ம பார்த்துட்டோம், பிஸ்னஸ் மேனும் இன்வெஸ்டர்ஸும் பாசிவ் இன்கம் வாங்குறாங்க, அடுத்த தலைமுறைக்கே அவங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவில் இருக்காங்க, அல்லது ஒரு அசட் சொத்து சேர்க்கக்கூடிய அளவில் இருக்காங்க. இதுதான் வந்து பாசிவ் இன்கம்னு சொல்லுவோம், அவரோட ப்ரெசன்ஸ் இல்லைனாலும் வருமானம் வரும். அப்போ எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாய்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இல்லாத சூழல் இருக்கு, ஸோ பிரிச்சு விட்றாங்க, அந்த மாதிரியான சூழல் வரும்போது ஸ்ட்ரகிள் ஆகும். நிறைய பேர் ஃபாரின்லேருந்து இப்போ கோவிடுக்கு அப்புறம் இங்கே வந்திருப்பாங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியோட ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ செல்ஃப் எம்ப்ளாயியை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ சேலஞ்சஸும் மீட் பண்ணி தான் நம்ம பணத்தை ஏர்ன் பண்ணுறோம். அப்போ எம்ப்ளாயா இருக்கலாம்,
ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் எம்ப்ளாயா இருக்கலாம், அல்லது செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனாக கூட இருக்கலாம். ஸோ வேற ஒரு மாற்று பிஸ்னஸ் ஏதாவது யோசிச்சு பண்ணலாமா அப்படின்னு உள்ள லெவலில் யோசிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில் எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, நம்மளும் பாசிவ் இன்கத்துக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இருக்கு. ஸோ நம்ம பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணணும்னா நிறைய வருமானம் இருந்தால் தான், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருமானம் இருந்தால் தான் போக முடியும். ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டான டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. கழிஞ்ச வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டுவெல்த்தெல்லாம் முடிச்சுட்டு 200,000 பேர் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. எம்பிஎஸ் இருக்காங்க, எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை நிறைய கோர்சஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ஜினியர்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 200,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 2019 2020 பார்த்தீங்கன்னா 10% ஆட்கள் கூடுதலாக இருக்காங்க. ஸோ அப்போ வருஷம் வருஷம் இன்ஜினியர்ஸ் படித்து முடிச்ச இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு வெளியே பாஸ் அவுட் ஆகிட்டு வராங்க. ஆல்ரெடி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு 1% அப்படின்னு உள்ள விஷயங்கள் சொன்னேன். ஸோ மோர்வர் நான் இதில் நிறைய பர்சன்ட் தான் கொடுத்துருக்கேன், 20% தான். ஸோ நியர்லி அந்த சேம் ஃபீல்டு ரிலேட்டடான ஜாபுக்கு போகிறாங்க. பாக்கி 80% ஆன ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் க்வெஸ்சன். ஸோ இங்கே தான் நம்ம யோசிக்கணும். இப்போ இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் படிச்சுட்டு வெளியே பாஸ் அவுட் ஆகி வராங்க. வெளியே வந்தோடனே வேலை இல்லைன்னு தெரியும் போது அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்லே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டாக இருக்கும், அல்லது டெலிவரி ஜாபாக இருக்கும். இந்த ரெண்டு ஜாப்பும் தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இழந்த பிறகு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஐயோயோ நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியலே, ஸோ வேற ஏதாவது ஃபீல்டு படிச்சிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி மாற்று யோசனை வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு அப்புறம் வரும். அப்புறம் ஹெல்த்தும் இருக்காது, நம்ம கையில வெல்த்தும் இருக்காது. ஸோ இதுதான் இன்னையுடைய ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டான பேப்பர் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 1 week முன்னாடி உள்ள பேப்பர் தான். ஸோ அந்த 1 week முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே இந்த செஸ் உங்களுக்கே தெரியும், ஒலிம்பியாட் ஃபங்க்ஷன் வந்து சென்னையில எல்லாம் நடந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய பிஎம் சிஎம் ரெண்டு பேரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சேம் டைமில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா 62 கோல்டு மெடலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டமளிப்பு விழா ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த நிறைய பேருக்கு நடந்தால் அதில் 62 பேர் கோல்டு மெடலிஸ்டாக இதை செலக்ட் ஆயிருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய பிஎம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற ஆட்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க வரணும், தொழில் முனைவோரா வளரணும். ஸோ இளைஞர்கள் அந்த மாதிரிதான் மாறணுமே தவிர வேலையை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயியா மாறக்கூடாதுன்னு சொல்லி அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கேதான் நம்ம நல்லா யோசிக்கணும், நல்ல திங்க் பண்ண வேண்டிய இடமும் இதுதான். படிச்சு முடிச்சு எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாதுன்னு உள்ளதுதான் இன்னையுடைய ஸ்டேட்டஸ். ஸோ அப்போ நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணி தான் ஆகணும்னு உள்ள சூழல்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ அவ்வளோ பெரிய கேம்பஸில் நானும் போயிருக்கேன், நான் யூனிவர்சிட்டி கேம்பஸில் போயிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் உருவாக்கணும் ஒரு கேம்பஸ், ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா எல்லாரும் நம்ம எந்த அளவுக்கு மாறணும். ஸோ இந்தியா வல்லரசு நாடாக மாறணும்னா எல்லாரும் கையிலையும் பணம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உண்மையான விஷயங்கள். ஸோ எம்ப்ளாயியாக நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா இன்னும் வளர்ச்சி அடையுது, இன்னும் வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்ம அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தொழில் முனைவோராக மாறும்போது ஈஸியாக அந்த லெவலில் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா எல்லா துறையிலையும் வளர்ந்துட்டு இருக்கு. பட் இனியும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 இயர்ஸில் நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத லெவலில் இந்தியா போக போகுது, மாறப்போகுது. அந்த டைமில் நம்ம எந்த லெவலில் இருக்கணும்னு உள்ள விஷயங்கள் தான் நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த COVID-19 அப்புறம், இந்த COVID-19 வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸோ நிறைய துறைகள்லாம் மாற்றங்கள் ரொம்ப சீரியஸாக நடந்துகிட்டே இருக்கு. வேலை வாய்ப்பில் வந்து பயங்கர மாற்றங்கள் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. டைம் இன்க்ரீஸ் பண்ணனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லும்போது சேலரி குறைவாக கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி. காலையில 9 மணிக்கு லாகின் பண்ணுறாங்க, நைட்டு 9 மணி ஆகுது லாக் அவுட் ஆகுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஒர்க் ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸ் உட்பட நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சுட்டு, ஸோ கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ஒர்க் ப்ரெஷர் நிறைய, இப்போ டென்ஷன் ஆகி நிறைய வருது அப்படின்னு உள்ள விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் சேலஞ்சஸ் நிறைய அவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து சேலரி ரொம்ப குறைவாக கொடுத்தா போதும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற கேட்டகரிக்கு. ஸோ ஒரு நபர் இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ எவ்வளோ அவர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ சேலரி நீங்கள் வாங்குறீங்கன்னு கேட்டேன். 10,000 ரூபா கொடுக்குறாங்க, காலையில் 9 மணிக்கு லாகின், நைட்டு 9 மணிக்கு லாக் அவுட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிப்பாருங்க, நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம்,
அப்போ வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு உள்ள பாத்தீங்கன்னா சேலஞ்சான விஷயங்கள். ஸோ இதனால தான் ஒர்க் ப்ரெஷர் வருது. ஸோ அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ப்ராப்ளம். பாஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், மேனேஜர், எல்லா இதுலேயும் மேனேஜர் இருப்பாங்க. அவங்களோட ஒர்க் ப்ரெஷர்னால மேனேஜர்னாலே நிறைய பேர் வேலை ரிசைன் பண்ணிட்டு போன காலகட்டங்களும் உண்டு, இன்னைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லை, இதை எல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய ஒரு பிரச்சனை, நம்ம இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆட்டோமேஷன். ஜாப் ஆட்டோமேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணி ரோபோஸ், கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாமே வந்து வந்தாச்சு. ஒரு ஆப் 100 பேர் பண்ண வேண்டிய வேலையை இன்னைக்கு ஒரு ஆப் பண்ணிட்டு போயிருது. இன்னைக்கு டெலிவரி ஜாப்ஸுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ட்ரோனை வச்சு டெலிவரி பண்றாங்க யூஎஸ்ல. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவர்லெஸ் கார் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சர்வ் பண்ணக்கூடிய ஆளை விட இன்னைக்கு வந்து ரோபோஸா நிறைய ஹோட்டல்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து சேலஞ்ச் வந்து நம்மளா ரோபோவா, இயந்திரன் படத்துல ரஜினிகாந்தோட படத்துல சேலஞ்ச் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சேலஞ்ச் நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுலயும் இதோட சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துபாயில பாத்தீங்கன்னா கல்ஃப்ல வந்து சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிபிகேட், எல்லாருக்குமே சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற சர்டிபிகேட் நமக்கு உண்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரோபோக்கு சர்டிபிகேட் வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் வந்து சிட்டிசன்ஷிப் ஒரு ரோபோக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் யோசிச்சு பார்க்கணும், சேலஞ்ச் நம்ம ஹெவியாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம வேற ஒரு ஆப்ஷனை பற்றி யோசிக்க வேண்டிய காலகட்டங்களில் இன்னைக்கு நிறைய பேர் ஏன் இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் நம்மளோட பட்ஜெட் போடுவோம் அப்படி தானே, இதுக்கு இவ்வளோ செலவு, கேஸுக்கு இவ்வளோ செலவு, பெட்ரோலுக்கு இவ்வளோ செலவு, மெடிசின்ஸுக்கு இவ்வளோ செலவு, ரெண்ட்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எழுதுறது உண்டு. கடைசி மிஞ்சி எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறவான அமௌண்ட் தான் வரும், அதை வச்சுதான் நம்ம ரன் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்த மாசத்துக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல்லாம் இருக்கு இன்னைக்கு எம்ப்ளாயி. அப்போ வருமானத்துக்கும் எக்ஸ்பென்ஸுக்கும் வந்து நமக்கு டேலி ஆகவே மாட்டேது. ஏன் ஆக மாட்டேது, இன்னைக்கு உள்ள எக்ஸ்பெண்டிச்சர் கூடுதலா இருக்கு. கேஸுக்கு விலை பாத்தீங்கன்னா 1200 கிட்ட போயிடுச்சு. பெட்ரோல் நாளுக்கு நாளுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கோல்டு சொல்லவே வேண்டாம், பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, டாக்ஸ், லேண்ட் டாக்ஸ் வந்து ஹவுஸோட டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 150% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிடுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ண விஷயங்கள், பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் மிகப்பெரிய சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம், இன்னைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே தெரியுது நமக்கு அப்போ இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய வந்துட்டே இருக்கு. எஜுகேஷன் சொல்லவே வேண்டாம், முன்னாடி 82,000 இருந்த செமஸ்டர் ஃபீஸ் இன்னைக்கு 182,000 மாறியிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கையில் அடங்கிறது இல்லை. அதனாலதான் மக்கள் வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி போகக்கூடிய சூழல் இந்த மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, டைம் இஸ்இக்வல் டு மணி அப்படின்னு உள்ளத சொல்லுவாங்க, டைம் மணி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டைம் மணி எனர்ஜின்னு உள்ளது நம்ம பார்க்கலாம். ஸோ யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய டைம் இருக்கும், பணம் கையில் இருக்காது, ஆக்டிவாக இருப்பாங்க, ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க, வண்டியில் அங்கே ஃபாஸ்டாக போவாங்க, இங்கே ஃபாஸ்டாக போவாங்க, அப்போ வருமானம் இருக்காது. அது இது வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா டைமே இருக்காது, பணம் கொஞ்சம் இருக்கும், எனர்ஜியும் நல்லா இருக்கும். கொஞ்சம் வயசாகும்போது பார்த்தீங்கன்னா டைமும் இருக்கும், பணமும் இருக்கும், ஆனால் எனர்ஜி இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நம்ம யோசிக்கணும், மூணுமே சேர்த்து கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் பிஸ்னஸ், மூணு சேர்த்து கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் பிஸ்னஸ். டைம் இஸ்இக்வல் டு மணின்னு உள்ளது சொல்கிறாங்க, எப்படி டைம் இஸ்இக்வல் டு மணி ஆகுதுன்னு உள்ள விஷயங்கள் பார்க்கலாம். அந்த ஃபார்ம்ல என்னன்னு உள்ள நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே கடவுள் கொடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 24 கிஃப்டடான விஷயங்கள் எல்லாருக்குமே சேம். ஸோ யாருக்குமே பாகுபாடு கிடையாது. ஆனால் இந்த 24 நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுபடி தான் நம்மளோட வாழ்க்கை அமையுது, அதுபடி தான் நம்மளுடைய வருமானமாக அமையுது. ஸோ எம்ப்ளாயி பொறுத்தளவுலாம் 8-10 ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபிக்ஸடான வருமானம். பிஸ்னஸ் மேன் பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா தன்னோட யூனிட்ல 1,000 ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 10 வேலை நேரம் நடந்தால் கூட அந்த நபருக்கு 10,000 ஒர்க்கிங் அவர்ஸாக நடக்குது. அப்போ அந்த 10,000 ஒர்க்கிங் அவர்ஸில் 100 வருமானம்னு வச்சு பார்த்தா கூட அந்த நபர் பிசினஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100,000 அவர் கிரியேட் பண்ணிட்டு போயிடுறாரு. 30 அங்கே வேலை நடக்குன்னா 30 lakhs கிரியேட் பண்ணுறாரு. இந்த 30 lakhs கிரியேட் பண்ணணும்னா ஒரு எம்ப்ளாயி எவ்வளோ வருஷம் உழைக்கணும்னு உள்ள ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ இன்னொரு ஃபார்ம்ல கூட சொல்றேன், இந்த 10 lakh அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாளில் மீட் பண்ணலாம்னா, இல்லை 10,000 அவர்ஸை எவ்வளோ நாளில் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து 50 உழைச்சா தான் அந்த ஒர்க்கிங் அவர்ஸை மீட் பண்ண முடியும். இப்போ தெரியுதா ஏன் பிஸ்னஸ் மேனுக்கு வந்து பணம் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் மேன் அந்த ஒரு அவர்ஸை மீட் பண்ணுறதுக்கு 10,000 அவர்ஸை மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாளாகும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 10-14 அவர்ஸை 10-14 டேஸில் அதை கிரியேட் பண்ணிடுவார், அதை அச்சீவ் பண்ணிடுவார்.
அதனாலதான் வருமானம் அவருக்கு சேர்ந்துட்டே இருக்கு. சோ நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, சூப்பரா சொல்லுவோம், எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன வருமானம் இருக்க இடத்துல தான் சேர்ந்துட்டே இருக்கு, நம்மள மாதிரிப்பட்ட ஆட்கள்கிட்ட சேரவே இல்லையே. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஜாப்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜாப்ல பாத்தீங்கன்னா வேலைக்கு போனாதான் வருமானம். ஆனா பிசினஸ் மேனுக்கெல்லாம் அன்லிமிட்டடான வருமானம் இருக்கக்கூடிய காரணமும் இதுதான். ஸோ அப்போ பிசினஸாவது பண்ணலாம் இல்லை, ஜாப்ல உள்ள பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்றோம். ஸோ இன்னைக்கு உள்ள ட்ரெடிஷ்னல் பிசினஸ் பண்றதுக்கு இன்னைக்கு சேலஞ்சஸ் நிறைய. ட்ரெடிஷ்னல் பிசினஸ் பண்ணணும்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ ஹார்ட் ஆஃப் த சிட்டியில வந்து கடை இருக்கணும். ஸோ அந்த கடை மட்டும் இருந்தால் போகாது, அது மட்டும் இல்லை, கடைக்கு லேபர்ஸ் வேணும். வேலைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்கள மெயின்டைன் பண்ணுறது அதை விட கஷ்டம். டைமுக்கு வராங்களா இல்லையான்னு உள்ள விஷயங்களை பார்க்கணும். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், பஞ்சிங் சாஃப்ட்வேர் வைக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, காம்படிஷன், நம்மளை மாதிரி பக்கத்து கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை காம்படிட்டராக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட எப்படி தான் கம்மி ரேட்டுக்கு ப்ராடக்ட் கொடுக்கலான்னு உள்ள விஷயங்கள் பார்ப்பாங்க. ஸோ அப்போ நம்மளும் கம்மி ரேட்டில் கொடுக்கும்போது கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் பார்க்கும்போது நம்ம இல்லாமலே ஆயிரும், இந்த ஷாப்பில் இல்லாமலே ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. ஸோ இதனால்தான் பெரிய காம்படிஷன் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நான் 10 மணிக்கு கடை திறக்கிறேன்னா ஆப்போசிட் கடைக்காரர் வந்து 9:30 திறந்துருவார். ஸோ அப்போ டைமும் வந்து கூடுதலாக கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஸோ இதெல்லாம் மிஞ்சி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் டென்ஷன் நிறைய இருக்கு. ஸோ இந்த ரிஸ்க் டென்ஷன் இருக்கனால தான் நிறைய பேர் வந்து பிசினஸுக்கு வரமாட்டுக்காங்க. ஸோ நிறைய பேர் வராத ரீசனும் இதுதான். ஸோ ஆனால் 5% ஆன மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து நம்ம ஹை இன்கம் ஜென்ரேட் பண்ணதுக்கான வாய்ப்பு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரியான ரிஸ்க் எத்தனை பேர் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ 100 பேர் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ கழிச்சு பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய 10 பேரில் சஸ்டெயின் ஆகக்கூடியதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் சஸ்டெயின் ஆகிறாங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வருமானம் இருக்கனால தான் சஸ்டெயின் ஆகிறாங்க. அல்லாத நபர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஸ்னஸ் விட்டு தான் போயிருக்காங்க. அப்போ பிசினஸ்ல வந்து நிறைய மாற்றம் வந்துட்டு இன்னைக்கு சர்வீஸ் செக்டார் வந்து பயங்கரமா போயிட்டே இருக்கு. ப்ராடக்டே இல்லாம கூட பிசினஸ் பண்றாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஸோ பாத்தீங்கன்னா ஊபர், ஜொமேட்டோ, ஏர்பிஎன்பி, ஓலா, பேடிஎம், அமேசான், பிளிப்கார்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா சொந்த பொருள் ஒரு பொருளும் கிடையாது. எந்த நபர் வந்து ப்ராடக்டை ஹோல்ட் பண்றாங்க, எந்த கம்பெனிக்கு ப்ராடக்டை ஹோல்ட் பண்றாங்களோ கஸ்டமரையும் ஒரு ஆப் மூலமா இணைக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பார்க்கணும், இந்த ஜொமேட்டோ ஒரு எக்ஸாம்பிளா நான் எடுக்கிறேன். ஜொமேட்டோக்கு ஒரு ஹோட்டலும் சொந்தம் கிடையாது, எந்த ஹோட்டலில் ஃபுட் வேணாலும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம், 40 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம், ஃபுட்டு நமக்கு டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு வந்து 40% இன்னைக்கு 60% ஆஃப் த பிஸ்னஸ் ஹோட்டலுக்கு எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நடக்கும். நான் நாகர்கோயிலில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே வந்து ஃபுட்டுக்காக ஹோட்டல் போயிருக்கும்போது ஹோட்டலில் ஃபுட் இல்லை, நிறைய ஹோட்டலில் ஃபுட் இல்லாத சூழல் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பார்க்கணும், இங்கே தான் யோசிச்சு பார்க்கணும், ஒரு ஹோட்டலே இல்லாத ஒரு நபர் வந்து ஹோட்டல் பிஸ்னஸாக ரன் பண்ணுறாரு, சர்வீஸ் செக்டாராக பண்ணுறாரு, பணம் உண்டு பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அப்போ கம்பெனி டு கஸ்டமர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு பிஸ்னஸில் வந்து. அப்போ நம்ம சர்வீஸ் பார்ட்னராக நம்ம இந்த பிஸ்னஸை பண்ணோன்னா நம்மளும் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அப்போ சர்வீஸ் பார்ட்னரை பிஸ்னஸை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா எஸ் பண்ணலாம். இனி வரக்கூடிய ஸ்லைடில் பார்க்கலாம் எப்படி நம்ம சர்வீஸ் பார்ட்னராக மாறுது அப்படின்னு விஷயங்கள் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிவ் இன்கம், பைப்லைன் இன்கம்னு சொல்லுவாங்க. அது என்ன பாசிவ் இன்கம், பைப்லைன் இன்கம்? ஸோ ஒரு நபர் வந்து குடத்துல அல்லது ஒரு பாத்திரத்தை கட்டி அதில் தண்ணியை ஃபில் பண்ணி ஊருக்கு கொண்டு கொடுத்துட்டு இருக்காரு, அந்த தண்ணியை விற்று காசா மாத்துறாரு. ரெண்டு நபர்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நபர் என்ன பண்றாருன்னா இதே இதை பண்ணிட்டே இருக்காரு, கூடவே அவர் கிடைக்கக்கூடிய பார்ட் டைம்ல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பைப் லைனை ஃபிக்ஸ் பண்றாரு. ஸோ ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலையிலேருந்து பைப் லைனை ஃபிக்ஸ் பண்றாரு, நேர ஊருக்கே கொண்டு போற மாதிரி பைப் லைனை ஃபிக்ஸ் பண்றாரு. அப்போ இந்த நபர் கேட்குறாரு, நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையை பண்ணுற அப்படின்னு உள்ள கேட்பாரு. இல்லை இல்லை, நான் வந்து இதில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நீயாவது பிஸ்னஸ் பண்ணுறியாது, ஒழுங்காக வேலையை பார்த்து வருமானத்தை உண்டு பண்ணப்பாரு அப்படின்னு உள்ள சொல்கிறாரு. அவர் இருந்தாலும் கேட்கவே இல்லை, அவர் கிடைக்கக்கூடிய டைம் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 1 மாதம் அது, 2 மாதம் அது, கடைசியில் ஒரு 3-4 மாதம் கழிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் டேப்பை திறந்து ஒரு குடத்துக்கு 1 ரூபா தண்ணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல பணம் உண்டு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாசிவ் இன்கம், ஆன்கோயிங் இன்கமாக இருக்கும், அன்ஸ்டாப்பபிளான இன்கமா இருக்கும். நம்ம என்னதான் வேலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம் தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ ரொம்ப பிரில்லியண்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிவ் இன்கமும் பைப்லைன் இன்கமா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம சேஃப்டியா இருக்கும். அப்ப என்ன பிசினஸ் பண்ணணும், அப்ப என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் பிசினஸ் வந்து உகந்த பிசினஸ், ரிஸ்க் இல்லை, டென்ஷன் இல்லை. அது என்ன டைரக்ட் செல்லிங்? ரொம்பவே சிம்பிள், ஒரு கஸ்டமருக்கு தன்னுடைய தேவைகள் உணராத ஒரு கஸ்டமர் அந்த கஸ்டமருக்கு ப்ராடக்டோ சர்வீஸோ
தேவைங்கிற விஷயங்களை நம்ம உணர வைக்கிறோம், அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அந்த நபர் ப்ராடக்டோ சர்வீஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி வாங்குறாரு அல்லது ஆப்ஸ் மூலியமா வாங்குறாரு. ஸோ நம்மளுடைய ஃபேஸ் டு ஃபேஸ் ஆடு, அதுக்கு தான் வந்து மவுஸ் அதிகம். ஸோ அப்போ நம்மளுடைய ஃபேஸ் டு ஃபேஸ் ஆடை யூஸ் பண்ணி நம்ம அந்த விஷயங்களை கன்வே பண்ணுறோம், இது மூலமாக பிஸ்னஸ் நடக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் டேயில் இந்த இண்டஸ்ட்ரிக்கு பேர் தான் டைரக்ட் செல்லிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு உள்ள பாருங்களேன். ஸோ இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அங்கீகரிச்சுட்டாங்க. இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் சொல்லி ஒரு அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணி அதுக்கு மினிஸ்டர்கள்லாம் நியமிச்சு 3 மாதத்துக்கு ஒருக்க மீட்டிங் எல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு. ஸோ நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய மீட்டிங்ல எல்லாம் இதை பத்தி உள்ள டிஸ்கஷன் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்க, வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கீ மெம்பர் வந்து நம்மளோட கம்பெனி. அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து சரியான பிஸ்னஸ் வந்து அப்ரூவ்டான பிஸ்னஸ். ஸோ அது என்ன ஃபேஸ் டு ஃபேஸ் ஆட் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு நபர் வந்து ஒரு ஷர்ட் புதுசாக வாங்குறாரு, ஷர்ட் புதுசாக வாங்கியிருக்காரு. நான் வந்து கேட்குறேன், இந்த ஷர்ட் சூப்பராக இருக்கேன், நல்லா இருக்கு. ஸோ அப்போ அவரு சொல்றாரு, விலையும் கம்மி தான், என்னுடைய வீட்டு பக்கத்துல தான் ஒரு ஸ்டோர்ல வாங்கினேன், இப்பதான் கடை ஆரம்பிச்சிருக்காரு, நல்ல கலெக்ஷன்லாம் வச்சிருக்காருன்னு அவர் சொல்றாரு. நானும் அதே கடைக்கு போய் அவர் சொன்னதை கேட்டு நானும் ப்ராடக்ட் வாங்குறேன். உண்மையிலே எனக்கு நல்ல ஃபீல் ஆகுது, நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்றேன், அது மூலமா அந்த கடைக்கார ஆளுக்கு பிசினஸ் நடக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கதான் யோசிக்கணும், என்னோட ஃப்ரெண்டுக்கு இதை ரெஃபர் பண்ணனால ஏதாவது வருமானம் வந்துச்சான்னு பாத்தீங்கன்னா எந்த வருமானமும் இல்லை. ஸோ ரெஃபரன்ஸ் உள்ள ஒரு கான்செப்ட் தான் இனி உள்ள கான்செப்ட். இதுதான் அந்த டைரக்ட் செல்லிங்கோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அப்போ டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸுக்கும் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொன்னீங்க, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நபர்கள் கேட்குறீங்க, எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஹியூஜான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பிஸ்னஸுக்கு வராங்க. ஒரு கம்பெனி ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல அவங்களோட செலவு பிளஸ் லாபம் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாவுக்குள்ள பொருளுக்கு 40 ரூபா தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சரே ஆகும், லாபத்தோட சேர்த்து தான் சொல்றேன். அப்போ மார்க்கெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி 60 ரூபாய் எக்ஸ்ட்ராவா மாறுது. இந்த 60 ரூபாய் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, கம்பெனி அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கதான் யோசிக்கணும், கம்பெனி ஸ்பெண்ட் பண்ணல, நம்ம கிட்ட இருந்து வாங்கி மார்க்கெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்து அவங்க ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சிஎன்டப் ஏஜென்ட் சொல்லி நாடு ஃபுல்லா 4 சிஎன்டப் ஏஜென்ட் இருப்பாங்க, சூப்பர் ஸ்டாக்கிஸ் இருப்பாங்க, ஸ்டாக்கிஸ் இருப்பாங்க, ஸோ ரீட்டைலர்ஸ் இருப்பாங்க, ஏஜென்சிஸ் இருப்பாங்க, அது கீழே ரீட்டைலர்ஸ் இருப்பாங்க. இப்படிதான் கடைக்கு வருது. டிவியில விளம்பரங்கள் வருது. இந்த டிவியில வளரக்கூடிய விளம்பரங்களுக்கும் இந்த மாதிரி சேனல்ஸுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய ரூபா அந்த 60% அதுல இருந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம 100 ரூபா நம்ம கொடுத்து பொருள் வாங்குறோம், 60 ரூபா நம்ம கையில இருந்து செலவா மாறுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கதான் நம்ம யோசிக்கணும், டைரக்ட் செல்லிங்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 40 ரூபீஸ் தான். இதை நம்மளே பிசினஸா எடுத்து பண்ணும்போது இந்த 60% நமக்கே திருப்பி வருது. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் பிசினஸ்ல போய் ஒரு ஒரு பிசினஸ் பண்ணணும்னா கூடுதலான பணம் தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, லேண்டு தேவை, அப்புறம் வந்து ஸ்டாக்கிஸா மாறணும்னா ஆட்களை வேலைக்கு வைக்கணும், அதுக்கு ஆட்டோ டிம்போ இந்த மாதிரி எல்லாம் வைக்கணும், ஸோ கம்ப்யூட்டர்லாம் வைக்கணும். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ரிஸ்க் அப்படின்னு உள்ள விஷயங்கள் பாருங்க. இங்கே ரிஸ்க் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இந்த ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் இந்த மார்க்கெட்டை ரன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ப்ராடக்ட்டுக்கு வந்து கேரண்டீடான ப்ராடக்ட். என்ன கேரண்டீடான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் ஃப்ரீயில் போய் ஒரு பொருள் வாங்குறேன், அந்த பொருள் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அடுத்த நாள் யூஸ் பண்ணிட்டு திரும்பி கொடுத்தா பணம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டீட். ஸோ 30 டேஸில் வந்து ஈவன் 20% நான் யூஸ் பண்ணியிருந்தா கூட 100% மணி பேக் கேரண்டி. ஸோ ஈவன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காத விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சேல் டேக்ஸ், அது கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது, சேல் டேக்ஸ் போக பாக்கி உள்ள 100% நமக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டைரக்ட் செல்லிங்கோட பிளஸ் பாயிண்ட், நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இது இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் வந்து நம்ம வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், லோ காஸ்ட்ல நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, வேலைக்கு ஆள் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கு கிடைக்கக்கூடிய லெஷர் டைம்ல இந்த பிஸ்னஸை பண்ணலாம், பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ண முடியும், ரிஸ்க் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால ரிஸ்கே நமக்கு கிடையாது, அன்லிமிட்டடான இன்கம் கிரியேட் பண்ணலாம். இதனால தான் இந்த டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸுக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸு, செல்ஃப் எம்ப்ளாயிஸு, பிஸ்னஸ் மேன், ஸோ ஹோம் மேக்கர்ஸு, இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் வரக்கூடிய ரீசன், ரிட்டையர்ட் பர்சன் கூட இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ரீசன், இவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயனால தான் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், சக்ஸஸ் ரேஷியோ 100 பேர் பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ 2% தான் இருக்கு. ஆனா இங்க சக்சஸ் ரேஷியோ 99% இருக்கு. அந்த 99% எப்படி அப்படின்னு உள்ள கேளுங்க, 1% எப்படி மிஸ் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இல்ல அந்த நபர் வேண்டாம்னு சொல்லி பிசினஸ் ஸ்டாப் பண்ணி போகலாம், அல்லது அந்த நபர் உயிரோட இல்லாம மாறலாம். ஸோ இதை தவிர அந்த நபர் சக்சஸ் ஆறதுக்கான ரேஷியோ 100% நமக்கு இருக்கு, 99% இருக்கு. அப்போ இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல எதனால இவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரீசன் இதுதான் சக்சஸ் ரேஷியோ ஜாஸ்தி. அப்ப எந்த ஒரு நபராலையும்
இந்த கான்செப்டுக்கு வரலாம், நான் படிக்கல எனக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரா ஒரு நபர். ஸோ இதுக்கு அதெல்லாம் பாதகம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் டிசிஷன் மட்டும் இருந்தால், ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட் போட்டாச்சுன்னா அந்த நபராலையும் சக்ஸஸ் ஆகலாம். படிப்பும் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுடைய ஸ்டேட்டஸும் இதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு தேவையா தேவை இல்லையான்னு உள்ள ஒரு டிசிஷன் தான் இது முக்கியம். அப்போ இந்த பிஸ்னஸ் எப்படி தான் பண்ணுறது, ஹவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடுகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொசிஷன் வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கு. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடியதில், ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப்பாக நம்ம. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பார்க்கணும், ஒரு ஆள் 2.5 மணிக்கு ஒரு சராசரியாக ஒரு ஃபோனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு தான் நம்ம இருக்கிறோம். யாருக்கு முன்னாடி தலை குனியாத்த ஒரு நபர் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு முன்னாடி தலை குனியறாரு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் முன்னாடி தலை குனியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 5% ஆன மக்கள் வந்து அது மூலயமா வருமானம் உண்டு பண்ணுறாங்க. பாக்கி 95% மக்களும் அதை யூஸ் பண்ணுறாங்க, அது யூஸஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் நம்ம யோசிக்கணும், அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5% ஆன மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் சொல்யூஷன் இருக்குது. மக்கள் வந்து இப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை தேடக்கூடிய மக்கள், அது மட்டும் இல்லை ப்ராப்ளத்துலேருந்து அதுக்கு உண்டான சொல்யூஷனை தேடக்கூடிய மக்களாக இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸோட கேபிட்டல் வந்து இந்தியா, சுகர் பேஷண்ட் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாடு இந்தியா, ஹார்ட் அட்டாக் நிறைய நடக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் வந்து இந்தியா. ஸோ இன்னைக்கு பொல்யூஷன் கூடுதலாக இருக்கக்கூடிய நாடில் ஒரு நாடு இந்தியா. ஸோ இப்படி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து மீண்டு வரணும், இதுக்கு ஏதாவது நான் எனக்கு சுகர் பேஷண்டாக நான் மாறக்கூடாது, அந்த லிஸ்ட்டில் நான் போகக்கூடாது, அதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கு, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு தேடக்கூடிய நபர்கள் நிறைய. ஸோ அப்போது என்னோட நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு உள்ள தேடுதல் உள்ள நபர்களும் நிறைய. அப்போ அதுக்கு நம்ம சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறோம் வித் அ கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி, ஆல்ரெடி நான் சொன்னேன். அப்போ இந்த சோஷியல் காமர்ஸில் எப்படி பிஸ்னஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் காமர்ஸில் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அமேசான் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூஜான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, டெலிவரி பாய்ஸ் வச்சுருக்காங்க, அது அவங்களுக்கு எல்லாம் சேலரி கொடுக்க வேண்டியிருக்கு, ஆப்ஸ் மூலயமா ரன் பண்ண வேண்டியிருக்கு, 2 ஆப்ஸ் ரன் பண்ண வேண்டியிருக்கு, ஒன்று ஆர்டர் பண்ணுறதுக்கு, ஒன்று டெலிவரி பாய்ஸ்க்குள்ள ஆப்ஸ், இவ்வளோ விஷயங்கள்லாம் ரன் பண்ணி தான் சக்ஸஸ் ஆக வேண்டியிருக்கு. ஹியூஜ் லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு நபரால் இந்த சோஷியல் காமர்ஸில் வர முடியும். அப்போது நம்ம எப்படி சோஷியல் காமர்ஸில் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அப்போ எல்லாராலையும் ஆப்ரேட் பண்ண முடியும். எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டே விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று கிளைண்ட்ஸை கண்டுபிடிக்கிறோம், ஒன்று பிஸ்னஸ் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறோம். என்ன கிளைண்ட்ஸ், என்ன பிஸ்னஸ் பார்ட்னர் உள்ள சொல்லிடுறேன். கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கஸ்டமர்ஸ், ப்ராடக்டை தேடக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி தேடக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கே சொன்னேன், 99% ஆன ஆட்கள் வேலை இல்லாமல் இன்னைக்கு இருக்காங்கன்னு உள்ள விஷயங்கள் சொன்னேன், படித்து முடித்த ஃப்ரெஷர்ஸ். அப்போது அவங்களுக்கு எல்லாம் உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாட்டு வருமானம் ஏர்ன் பண்ணலாம். எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அப்போது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பிஸ்னஸில். பெரிய எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு அட்ராக்டிவான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வித் அவுட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போது பிஸ்னஸ் பார்ட்னரையும் கிளைண்ட்ஸும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ குறைஞ்சது ஒரு 15-20 பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை கண்டுபிடிச்சி ஒரு டீமை ஆர்கனைஸ் பண்ணி நம்மளால் பண்ணோம்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் வருமானம் உண்டு பண்ண முடியும். ஸோ அப்போ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வருமானம் உண்டு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் சொல்கிறேன், சோஷியல் நெட்ஒர்க். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கும், இன்ஸ்டாகிராமில் இருக்கும், வாட்ஸ்அப்பில் இருக்கும், எல்லா ஆப்ஸு எல்லா அப்ளிகேஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணி தான் இருக்கோம். ஆனால் இது மூலமாக வருமானம் உண்டு பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ஸோ இங்கே தான் நம்ம யோசிக்கிறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய கூட்டமைப்போட ஒரு தொகுப்பு தான் இந்த சோஷியல் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபேஸ்புக்லேயோ அல்லது ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னு வைங்களேன். இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிஸ்னஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 11:55 ஒர்க் ஆகும், 12 மணிக்கும் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு ஆளை ஒர்க் பண்ணுறதுக்காக நான் நியமித்தேன்னா 8-10 hours தான் நம்மளால் ஒர்க்கும் வாங்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்கள், இது அப்போ எவ்வளோ நேரம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்காக வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு உள்ள விஷயங்கள் பாருங்களேன். அப்போது ஸோ என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு நபர் வந்து திங்க் பண்ணுறாரு, வாட்ஸ்அப்பில் அவரோட கான்டாக்டில் 2000 பேர் வாட்ஸ்அப்பில் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ அதோட குறவாக கூட இருக்கும், ஒரு 500 பேர் வாட்ஸ்அப்பில் இருக்காங்கன்னு நினைக்கலாம். வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸ் செட் பண்ணுறோம். அப்போ நம்ம ஸ்டேட்டஸ் செட் பண்ணும்போது நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ நான் அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா? இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பண்ணுறோம், போஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 400 பேர் இருக்காங்கன்னா 400 பேரும் அதை பார்க்குறாங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா 200 பேர் அதை வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக இந்த சோஷியல் மீடியா இன்னைக்கு நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. அப்போ அந்த சோஷியல் மீடியாவை கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி
நிறைய பெர்சன்டேஜ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல நடக்குது. அப்போ நம்மளுடைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லயும் ரன் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் ரன் பண்ணலாம். ஸோ எனக்கெல்லாம் ஆன்லைன் அவ்வளோவா தெரியாதுப்பா அப்படின்னு ஒரு நபர் திங்க் பண்ணுறாரு. ஆஃப்லைனில் கூட பண்ணலாம். ஸோ ஆஃப்லைனில் எப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது? ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் ஸோ ஒரு சின்ன ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி நமக்கு தெரிஞ்சவங்களை இன்வைட் பண்ணி ப்ராடக்டோ பிஸ்னஸோ ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். அது மூலியமாக அதை ரீச் அவுட் பண்ணுறோம் நமக்கு தெரிஞ்சவங்களை. ஸோ இது வந்து ஹோம் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீ ஹால் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாலில் வச்சு நடக்கக்கூடியது. ஸோ அதில் நூற்றுக்கணக்கான ஆட்கள் வருவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் ஹாலில் நடக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம், இண்டோர் ஸ்டேடியத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஆட்கள் இருக்கக்கூடிய அளவு இல்ல ஸ்டேடியத்துல நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ஃபங்க்ஷன், பிக் ஃபங்க்ஷன். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்ல நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இனியும் நமக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இன்னைக்கு ஜூம் மூலமாட்டு நமக்கு இன்னைக்கு ஆன்லைன்ல வீட்டில் இருந்து இன்னைக்கு நீங்க பாக்குறது வந்து ஜூம் ஆப் மூலமா தான் பாக்குறீங்க. ஸோ இந்த லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேரால பார்க்க வைக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பிசினஸ் ஆன்லைன்லயும் ஆப்ரேட் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் ஆப்ரேட் பண்ணலாம். அப்ப நம்மளோட ஜாப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனெக்டிங் பீப்புள். எப்படி கனெக்டிங் பீப்புள்? ஸோ இன்னைக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேடுதல்ல தான் இருக்காங்க. ஓ, இந்த ப்ராடக்டோட பெஸ்ட் ப்ராடக்ட் ஏதாவது கிடைக்காதா, எனக்கு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கு இதுல இருந்து வெளியே வரதுக்கு வேற ஏதாவது ப்ராடக்ட் இல்லையா, எனக்கு டேண்ட்ரஃப் நிறைய இருக்கு இதுல இருந்து வெளியே வரதுக்கு ப்ராடக்ட் இல்லையா, ஸோ என்னோட ஃபேஸ் வந்து நல்லா ஆயிலியா இருக்கு இதை வந்து கண்ட்ரோல் பண்ண மாதிரியான ப்ராடக்ட் எதுவும் இல்லையா, எனக்கு இப்போ சுகர் கூடுதலா இருக்கு எனக்கு சுகர் குறைக்கிற மாதிரியான ப்ராடக்ட் இல்லையா. மக்கள் வந்து தேடுதல்ல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப தேடுதல்ல இருக்கவங்களுக்கு ப்ராடக்டோ பண்றோம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஸோ அப்போ வந்து கனெக்டிங் பீப்புள் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்றோம். ஸோ இப்படி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொசியூமர் அப்படிங்கிற கான்செப்ட் பண்றோம். ப்ரொசியூமர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங் கஸ்டமர். ஸோ ஒரு கஸ்டமரா இருக்கும்போது அவர் கையில இருந்து செலவுகளா மாறிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து ப்ரொசியூமரா மாறும்போது அவருக்கு வந்து அந்த செலவு வருமானமா மாறுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் எப்படி ரன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நம்ம பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் சொன்னேன். இந்த ரெண்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் கமர்ஸ் கிளைண்ட்டை கண்டுபிடிக்கிறோம், பிசினஸ் பார்ட்னர்ஸை கண்டுபிடிக்கிறோம். இந்த ரெண்டு விஷயம் நடக்கணும்னா இந்த ரெண்டு விஷயம் இருந்தா அந்த ரெண்டு விஷயம் ஈஸியா நடக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்டை செல்ஃப் யூஸ் பண்றோம், ஒன்னு ரெஃபர் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரெஃபர் பண்றோம். ஸோ அந்த ப்ராடக்டை ரெஃபர் பண்றோம், நம்ம யூஸ் பண்ணாதான் நம்ம அதை ரெஃபர் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் இந்த விஷயங்களை அதை சொல்லியிருக்காங்க, அதை பார்க்கலாம். அப்ப அப்படி அந்த கான்செப்ட் கனெக்டிங் பீப்புள் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பே கார்பரேஷன் பண்ணக்கூடிய ஆம்பே பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆம்பே பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலம் மட்டும் ப்ராடக்டும் ரெஃபர் பண்றோம், பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் ரெஃபர் பண்றோம். இந்த ஆம்பே பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி சொல்லணும்னா இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா உலக லெவலில் 100 நாடுகளுக்கு மேலே உள்ள நாடுகளில் இந்த பிசினஸ் நடக்கு. ஸோ உலக லெவலில் பார்க்கும்போது 62 வருஷமா அந்த பிசினஸ் நடக்கு. வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங்கில் நம்பர் 1 கம்பெனி நம்ம கம்பெனி. அது மட்டும் இல்லை, 2019 கம்பெனியோடைய சொத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா TOTAL 58,800 crore ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பார்க்கணும், அவ்வளோ பெரிய ஒரு கம்பெனிலாம் நம்ம அசோசியேட் பண்ணுறோம். இது வரைக்கும் மக்களுக்கு போனஸாக செக்காக கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5,00,000 crore நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்ப்ஸ் மேகசின் ஒரு மேகசின் இருக்கு, தலை சிறந்த 500 கம்பெனிஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ல. அதுல 32nd position நம்மளோட பொசிஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பார்க்கணும், அது மட்டும் இல்லை எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து பாதுகாப்பு உரிமை இருக்கு, 1,000 patents இருக்கு. இதே மாதிரியான ப்ராடக்ட், இதே மாதிரியான ஒரு 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 டிசைன்ல, இதே மாதிரியான காம்பினேஷன்ல எந்த ஒரு நம்பராலும் டூப்ளிகேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை 100% மணி பேக் கேரண்டி இருக்கு, வேற எந்த கம்பெனிக்கும் மணி பேக் கேரண்டி கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னேன் 100 நாட்களுக்கு மேல இந்த பிசினஸ் நடக்குதுன்னு உள்ளது சொன்னேன். அது மட்டும் இல்ல, 450 own products இருக்கு இந்தியால, 180 products இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திண்டுக்கல் நிலக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் கிட்டத்தட்ட 600 crore rupees இன்வெஸ்ட்மெண்ட்ல மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. நாங்கெல்லாம் அந்த யூனிட்டை போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ப்ரொவைடட் நீங்களும் பார்க்கலாம், உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணா நீங்களும் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியை பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா சொல்லாம இருக்க முடியாது, நீங்க ஒரு நாள் கொடுத்தீங்கனாலும் அதை பத்தி ஃபுல்லா சொல்லிட்டே இருப்பேன். 0 discharge waste வந்து வராத ஒரு ஒரு யூனிட் தான் இந்தியால, ஒரே ஒரு கம்பெனி தான் பாத்தீங்கன்னா FEED. நமக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் LEED சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் நிலத்துக்கோ பூமிக்கோ மண்ணுக்கோ கேடு விளைவிக்காத பொருள். ஸோ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கரண்ட்ல கூட நம்ம 30% கரண்ட் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ நம்ம சோலார் பேனல்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பார்க்கணும், நிலத்தடி நீரை நம்ம வந்து எடுத்து பாதிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பெனி தான். ஸோ அருமையான கம்பெனி, இல்லை இந்த ஒரு வேஸ்ட்டும் வராது, அந்த அளவுக்கு ஒரு ஹைஜீனிக்கான கைப்படாமலே மேனுஃபேக்சரிங் ஆகுது. எப்போ அந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட கை அதில் படுது.
ஸோ அமேசிங். இந்தியாக்க பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கதான் நமக்கு தமிழரா நமக்கு கிடைச்ச பெருமை அந்த விஷயம். அது மட்டும் இல்லை, ஆம்பே கம்பெனி வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதை டெலிவரி அதை சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராடக்ட் சம்மந்தமான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நம்ம அக்கௌண்ட்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இது மூலமாக பிஸ்னஸ் கான்செப்டுக்கு நம்ம வரோம், பிஸ்னஸ் பார்ட்னராக வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே தான் நம்ம யோசிக்கணும், பார்ட்னராக ஒரு நபர் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் ஒரு ஆளை பார்ட்னராக அசோசியேட் பண்ணுவாரா? ஸோ நம்மளை அப்படி அசோசியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த் ரேஞ்ச் ப்ராடக்ட் இருக்குது, ஸ்கின் கேர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருக்குது, பர்சனல் கேர் இருக்குது, ஹோம் கேர் இருக்குது, வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எனர்ஜி ட்ரிங்க் செக்மெண்ட் இருக்குது, வெயிட் மேனேஜ்மெண்ட் செக்மெண்ட் இருக்குது, அப்புறம் ஏர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 8-9 ரேஞ்சில் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ நிறைய ப்ராடக்ட்டை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, சார் உங்கள் ப்ராடக்ட் ஆம்பே ப்ராடக்ட் நல்லது சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன் ப்ராடக்ட்லாம் காஸ்ட்லியும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் யோசிக்கணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் கான்சன்ட்ரேட்டடான ப்ராடக்ட், தண்ணி கலந்து யூஸ் பண்ணுவோம், அப்படியே டைரக்ட் யூஸ் கிடையாது, தண்ணி கலந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்ஓசின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை தண்ணி கலந்து யூஸ் பண்ணும்போது 1 லிட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா 167 லிட்டராக கன்வர்ஷன் பண்ணிடலாம், அப்போ 167 லிட்டருக்கு உள்ள காசு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்க்கும்போது ஹைலி குவாலிட்டியான ப்ராடக்ட், குவாலிட்டிக்கு அஷூரன்ஸ் ஆன ப்ராடக்ட். அப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணும்போது 1 லிட்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 ரூபா 10 பைசா கூட வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, கெமிக்கலான விஷயங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உள்ள சொல்கிறாங்க. நம்ம 60 வருஷமா இந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டோட வந்து கண்டெய்னர்லாம் பிளாஸ்டிக் கிடையாது, 100% மணி பேக் கேரண்டி உள்ள ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பிராண்டுக்கு வந்து நம்மளோட கம்பெனிக்கு யார் அம்பாசிடரா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பி நம்மளுடைய அமிதாப் பச்சன் அவர் தான் வந்து அம்பாசிடரா இருக்காரு. யூஆர் பிளஸ்ட் அப்படின்னு சொல்லியே வர்றாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பார்க்கணும், ஸோ அம்பாசிடர் வந்து பணம் கொடுத்தோம் அம்பாசிடரா மாறலாம், பணம் கொடுக்காம எப்படி அம்பாசிடரா மாறாங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் ஜி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்டை 7 வருஷமா யூஸ் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் யூஸ் பண்ணி அதனுடைய பெனிஃபிட்ல சொல்றாரு, இந்த ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், பிளஸ் பண்ணப்பட்ட ஆளுக்கு தான் அந்த ப்ராடக்டே கிடைக்கும் அப்படின்னு உள்ள விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பார்க்கணும், அந்த மாதிரி அமேசிங்கான ப்ராடக்ட். ஸோ இன்னைக்கு எந்த ஆப்ஸ் நீங்க யூஸ் பண்ணாலும் சரி அதுல பாப் அப் ஆயிட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அமிதாப் பிக் பி வராரு, ஆம்பேக்காக வராரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக இன்னைக்கு ஆப்ஸ் நமக்கு வேலை பண்ணது பாருங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஸ்டார்ட் அப் காஸ்ட் இல்லை, பார்ட் டைமா பிசினஸ் பில்ட் பண்ணலாம், ஹோம் பேஸ்ட் பிசினஸ் பில்ட் பண்ணலாம், எம்ப்ளாயிஸ் தேவையில்லை, ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிசினஸ்ல எப்படி வருமானம் ஏர்ன் பண்றது அது மட்டும் ஷார்ட்டா சொல்லி இதோட செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ இந்த பிசினஸ் கான்செப்ட் நான் சொன்னேன், 100 நாடுகளுக்கு மேலே இருக்கு, ஒவ்வொரு நாட்டிலையும் பணப்புழக்கம் ஒவ்வொரு டைப்ல இருக்கு, சில நாட்டில் ரிங்கிட்ஸா இருக்கும், சில நாட்டில் டாலர்ஸா இருக்கும், சில நாட்டில் யூரோஸா இருக்கும், இந்தியாவில் ருப்பீஸா இருக்கு. இதை நிர்ணயம் பண்றதுக்காக ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி என்னோட ஸோ 2400 பாயிண்ட் கிரியேட் பண்ணும்போது 12% இன்கம் கொடுக்குறாங்க, 4000 பாயிண்ட் கிரியேட் பண்ணும்போது 15% கொடுக்குறாங்க, 7000 பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது 18% கொடுக்குறாங்க, 10,000 பாயிண்ட் எபோ கிரியேட் பண்ணும்போது 21% கொடுக்குறாங்க. அப்போ நியர்லி ஒரு 200 பாயிண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஒரு 2000 ருபீஸ் இன்கம் எக்ஸ்ட்ரா இன்கம் அதால் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு 600 பாயிண்ட் கிரியேட் பண்ணக்கூடியவங்க அப் டு ஒரு 5000 ருபீஸ்க்குள்ள இன்கம் கிரியேட் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 2400னா நியர்லி 10,000 அப்படி இன்கம் லெவல் கூடுதலாக நமக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொன்னேன் 60% மணி பேக் பே பேக் ஆகுதுன்னு உள்ள சொன்னேன். இப்படி 3-21% வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஒரு 4% வரும்போது பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் போனஸாக கொடுக்குறாங்க. 3% வந்து லீடர்ஷிப் என்ஹான்ஸ்மெண்ட் போனஸாக கொடுக்குறாங்க. 10% பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட்டாக கொடுக்குறாங்க. 10% ட்ரேட் டிஸ்கவுண்டாக கொடுக்குறாங்க. ரீட்டைல் ப்ராஃபிட்னா என்ன, ஒரு நபருக்கு நான் ப்ராடக்ட் கொடுக்குறேன், அந்த 10% அமௌண்ட் எனக்கு வந்து நான் கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஸ்பாட்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம். ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் ப்ராடக்ட் வாங்கும்போது என்னோட அக்கௌண்ட்ல அதை பே பேக் பண்றாங்க 10% அப் டு 10%. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பார்க்கணும், அப்போ நான் பிசினஸ்ல அசோசியேட் பண்ணும்போது இன்கம் வாங்கக்கூடிய லெவல்ல இருக்கேன். அப்போ ஒரு நபர் இதுல கேட்கிறாரு, என்னால ஒரு மாசம் ஒரு 20,000 ரூபாய் இன்கம் கிரியேட் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்கிறாரு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு 600 பாயிண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு 5 டீமை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா
ஸோ நம்மளால கிரியேட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்னைக்கு எல்லார் கையிலையும் கான்டாக்ட்ஸ் கேபிட்டல், எல்லாருக்கும் ஃபோன்லையும் கான்டாக்ட்ஸ் இருக்கு, குறைஞ்சது 200-300 கான்டாக்ட்ஸ் இருக்கு. இந்த கான்டாக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாம் பண்ணக்கூடிய வால்யூம் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 600 பாயிண்ட் கிரியேட் பண்ணோம்னா, ஸோ நமக்கு உள்ள கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் வால்யூம் வந்து 256,000 கிராஸ் ஆகுது. நம்மளோட இன்கம் வந்து நியர்லி 22,000 நம்மளால வாங்க முடியும். ஸோ 1 lakh இன்கம் வாங்கலாமான்னு பாத்தீங்கன்னா எஸ் ஃப்ரெண்ட்ஸ், 1 lakh வாங்கலாம். நியர்லி வந்து பாத்தீங்கன்னா 2,000 பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய 5 டீம் இருந்தாச்சுன்னா நம்மளாலையும் அந்த அளவுக்கு இன்கம் வாங்க முடியும். அப்ப நம்மளோட டீம் டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா நியர்லி 8 lakh கிராஸ் ஆகி போகுது, 16,000 கிராஸ் ஆகி போகுது. அப்போ அதோட டோட்டல் கமிஷன் 1 lakh கிட்டத்தட்ட 71,360. ஸோ நம்மள மாதிரி ஒரு 5 டீம் நம்ம கூட பிசினஸ் பில்ட் பண்றாங்க. அந்த 5 டீமுக்கும் 14,400 வச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த 5 டீமுக்கும் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 72,400. ரிமைனிங் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 99,000. ஸோ அது மட்டும் இல்ல, ட்ரேட் டிஸ்கவுண்ட் 2,800 இருக்கு. சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,02,800 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு ஒரு நபர் 1,00,000 ரூபா கிரியேட் பண்ணணும்னா எவ்வளோ படிச்சிருக்கணும், எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எவ்வளோ டைம் அதுக்காக கொடுக்கணும், சொந்த ஊரை விட்டு வெளியூர் போனால் தான் பண்ண முடியும்னு உள்ள சூழல் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கான்செப்ட் பாருங்க, நம்ம ஊர்லேருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜாபை டிஸ்டர்ப் பண்ணாமலே நம்ம வாங்கக்கூடிய ஒரு அருமையான இன்கம். ஸோ இந்த பிஸ்னஸ் வாய்ப்பில் வந்து இந்த லெவல் நம்ம அச்சீவ் பண்ணும்போது சில்வர் ப்ரொடியூசர்னு சொல்றாங்க. ஸோ 3 மாதம் மெயின்டைன், 1 வருஷத்துல 1 மெயின்டைன் பண்ணும்போது சில்வர் ப்ரொடியூசர், 3 மாதம் மெயின்டைன் பண்ணும்போது கோல்டு ப்ரொடியூசர், 6 மாதம் மெயின்டைன் பண்ணும்போது பிளாட்டினம் டிரெக்ட், 12 மாதம் மெயின்டைன் பண்ணும்போது ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் உள்ள பின் லெவலில் கொடுத்து அங்கீகரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட 3 டீம்ஸ் எமரால்டு பிரேக் பண்ணும்போது நம்மளோட பேர் எமரால்டுன்னு உள்ள சொல்கிறாங்க. நம்மளை மாதிரி 6 டீமை நம்ம கிரியேட் பண்ணோம்னா டைமண்ட் டிரெக்ஷன் உள்ள பின் லெவல் கொடுக்குறாங்க. ஸோ எமரால்டு அப்படின்னு சொல்லும்போது 1.52 நியர்லி ஒரு 2 lakh இன்கம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு, ஒரு டைமண்ட் சொல்லும்போது நியர்லி ஒரு 5 lakh ருபீஸ் மந்த்லி இன்கம் கிரியேட் பண்ணதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, பிளாட்டினம் லெவல் குவாலிஃபை பண்ணோம்னா வருஷம் வருஷம் ஃபாரின் ட்ரிப் கூட்டிட்டு போகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பார்க்கணும், அந்த லெவல்ஸ் அதுக்கு ஒரு லெவல்ஸ் வச்சுக்கலாம், அந்த லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது ஃபாரின் லெவல் ட்ரிப் கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்போ 2022 கூட ஃபாரின் ட்ரிப் கூட்டிட்டு போறாங்க. 2023 ஏத்தன்ஸ் கூட்டிட்டு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு நபர் டிசிஷன் எடுக்கக்கூடிய நபரா இருந்தா கூட, ஸோ பிளாட்டினம் ஆகி குவாலிஃபை பண்ணி அந்த ஏத்தன்ஸ் ட்ரிப்புக்கு நம்ம கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை, பிசினஸோட ஃபியூச்சர் மட்டும் சொல்லிட்டு வைண்ட் அப் பண்ணிடுறேன். இதோட எக்கனாமிக் டைம்ஸ் சொல்லக்கூடிய பத்திரிகையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில ஒரு ரிப்போர்ட் வந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிக்கின் சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடிய துறையில 2025 நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த டர்ன்ஓவர் 64,500 கோடி. இந்த 64,500 கோடி நடக்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், வேலை இல்லாத பிரச்சனை ஒரே ஒரு செக்டார் மூலமா தான் தீர்க்கப்படுது, அது இந்த டைரக்ட் செல்லிங் தான் உள்ள சொல்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பார்க்கணும், எவ்வளவு அளவுக்கு இந்த இதோட வாய்ப்பு இருக்குன்னு உள்ளதை பாருங்க. ஸோ ஃபிக்கின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரைவேட் ஆடிட்டிங் பார்க்கக்கூடிய ஆடிட்டிங் ஃபார்ம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு 11th ஸ்டூடெண்ட் சிபிஎஸ்சி படிக்கக்கூடியவங்களுக்கு பிசினஸ் ஸ்டடிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு லெசனுக்கு பேர ஆங்கு யோசிச்சு பார்க்கணும். அதோட மிக மிக முக்கியமான விஷயம், சோல்னின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா பிஜி கோர்ஸ் இன் டைரக்ட் செல்லிங். ஸோ நம்ம இந்த பிசினஸா பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு பிள்ளைங்க அதை படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட ஒரு ஆர்டிக்கல் இருக்கு, நீங்கள் கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிஸ்னஸை பற்றி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம எங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 4 ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்காம்பஸ் காலேஜுக்குள்ள கிளாஸ் ரூம் செஷனாக அந்த டைரக்ட் செல்லிங்கை பற்றி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பிசினஸை பேஷனாக பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிசினஸை பேஷனாக பில்ட் பண்ணுறோம், ப்ராடக்டை மட்டும் நம்ம சேல் பண்ணல, ஐடியாவை தான் ஷேர் பண்ணுறோம், ஐடியாவும் சொல்யூஷனும் ஷேர் பண்ணுறோம். அப்போ ஹெல்த்தை மட்டும் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம், பியூட்டியை மட்டும் கான்செப்டாக எடுத்து பண்ணலாம், குக்கிங் சமையலில் உள்ள குக்கிங் குக்வேரை வச்சு நம்ம பிஸ்னஸாக பண்ணலாம், ஃபிட்னஸை வச்சு பிஸ்னஸாக பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸோட வாய்ப்பு அன்லிமிட்டெட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் டிசிஷன் எடுத்தால் உங்களாலையும் சாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் டைமண்ட் டிரெக்ஷன் சொன்னேன், நிறைய லீடர்ஸ் இன்னைக்கு வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க, டைமண்ட்ஸாக பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த கோல்டன் ஃப்ரேம் யாருக்காக விட்டு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக. இந்த பிளான் பார்க்கக்கூடிய எந்த ஒரு நபர் டிசிஷன் எடுக்கதா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பின் லெவல் எந்த பின் லெவல் வேணும் அப்படின்னு உள்ள நீங்க டிசிஷன் பண்ணி அதுக்காக நான் எஃபோர்ட் நீங்க எடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் உங்களுக்கான எஃபோர்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெவர் எவர் கிவ் அப். ஸோ இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ இன்னைக்கு யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்க பலமா பிடிச்சுக்கோங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை விடாம ஃபாலோ பண்ணுங்க. டிசிஷன் உங்களோட தான் இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களாலையும் இந்த பிசினஸ் கான்செப்ட் அமேசிங்கா பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். என்னால முடியும்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களாலே முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா லீடர்ஷிப் மூலமாட்டும் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ விஷ் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
வாவ், ஒரு எக்ஸலண்டா நம்மளுக்கு வந்து ஒரு மலையாளம் கலந்த தமிழ்ல கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. தமிழ்ல நம்மளுக்கு வந்து ரொம்ப அருமையா ஒரு பிசினஸ் பிளானை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு விர்ச்சுவல் அப்ளாஸ் கொடுத்துடலாமா எல்லாரும்? தேங்க்யூ ஷியாம் கோகுல், அருமையா பிரசன்ட் பண்ணீங்க, அருமையான விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. எப்படி நம்ம வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து நம்ம இது வந்து எராடிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் சொன்னதை வந்து நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கீங்க. மோர் ஓவர் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் நம்மளுக்கு வந்து அடையிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் நீங்கள் காட்டியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ.